தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் பார்த்தோம்னா முக்கால்வாசி பேர் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிடுறாங்க. பட் சில இடங்களில் எப்படி இருக்கும்னா, ப்ளஸ் டூ வரைக்கும் எப்படா அந்த பொண்ணு ப்ளஸ் டூ படித்து முடிக்கும், எப்படா அதுக்கு 18 வயசு வரும், எப்போ கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. 18 வயசுன்னு ரூல் இருக்கிறப்பயே சைல்டு மேரேஜ் வந்து எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணலாம், எப்படி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கீமெல்லாம் போட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 21 வயசுன்னு ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ இவ்வளோ படிச்சிருக்க, நீ பிஹெச்டி முடிச்சிட்ட, நீ டபுள் பிஹெச்டி முடிச்சிட்ட, உனக்கு எங்கே மாப்பிள்ளை கிடைக்கும், உன்னை விட அதிகமாக படிச்சிருக்க மாப்பிள்ளையை தான் நாங்கள் வந்து தேடணும், உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை தான் நாங்கள் தேடணும், அப்போ தான் உங்கள் திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கூட நினைக்கிறவங்க இருக்காங்க. நம்ம சமூகத்தில் டீப் ரூட்டட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது. அதாவது ரொம்ப ஆழமாக ஒரு ஜெண்டர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜெண்டர், இன்னொரு ஜெண்டர் வந்து ஆளக்கூடிய ஜெண்டராக வந்து பிரிச்சிருக்கு நம்ம சமூகம் பேட்ரியார்கல் சொசைட்டியில். ரெண்டு பேரும் ஏதாவது சர்ச்சையில் சிக்க போறீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம இந்தியாவுடைய யூனியன் கேபினெட்டில் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பெண்களுடைய திருமண ஏஜ், மேரேஜ் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ரப்போசலை நம்ம யூனியன் கேபினெட் மோடி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு வந்து ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுடைய மேரேஜபிள் ஏஜை நம்ம 18 to 21 ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது வரவேற்கப்பட்டாலும் நிறைய என்ஜிஓஸ் மற்றும் ஆக்டிவிஸ்ட்ஸில் என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு நல்ல டெசிஷன் கிடையாது, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதனால் நிறைய சிக்கல்கள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோடைய கருத்து என்னன்றதை பார்ப்போம், ரெண்டு பேரோட கருத்து என்னன்றதை பார்ப்போம். உங்களுக்கு எது சரி தவறுன்றது நீங்கள் வந்து இதை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஏன் லேப்டாப் வச்சுருக்கேன்னா, இல்லை கொஞ்சம் டேட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நோட் பண்ணலை, ஸோ லேப்டாப் பார்த்து அப்படியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். பெண்களுக்கு திருமண வயது 18 அப்படின்றது வந்து 43 வருஷமாக இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ 1978 18 வயசில் தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சட்டம் வந்து இந்தியாவில் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அதை தான் இப்போ வந்து 21 வயசாக அப்படியே வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆண்களுக்கு 21 வயசாக தான் இருக்குது, பெண்களுக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் பார்த்தோன்னா முக்கால்வாசி பேர் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிடுறாங்க. பட் சில இடங்களில் எப்படி இருக்கும்னா, ப்ளஸ் டூ வரைக்கும் எப்படா அந்த பொண்ணு ப்ளஸ் டூ படித்து முடிக்கும், எப்படா அதுக்கு 18 வயசு வரும், எப்போ கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 18 வயசு தான் லீகல் ஏஜாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கு காத்திருந்தால் அந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிரும். ஸோ நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு, 18 வயசு முடிஞ்சாலும் திருமணம் ஆயிருக்கும். ஆனால் இப்போ 21 வயது தான் மேரேஜபிள் ஏஜ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் சரி 21 வயசு வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறது காலேஜ் அனுப்புவோமே, இல்லை ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டர் அனுப்புவோமே, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்க அனுப்புவோமே அப்படின்ற மாதிரி சமூகம் வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலேயே கூட அவங்களுடைய திருமணம் வந்து 21 வயது வரைக்கும் தள்ளப்படாமல், என்ன சொல்கிறது 21 வயது வரைக்கும் தள்ளப்பட்டு அவங்க 21 வயதுக்கு அப்புறம் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரும் கொடுக்கும். அந்த டீனேஜ் முடிச்சுட்டு 18 to 21 அவங்க வந்து வெளில போய் படிக்கிறாங்களோ, இல்லை வெளில போய் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்குறாங்களோ, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்களோ, 4 பேரை சந்திப்பாங்க, வெளில தானாக போவாங்க, கையில் காசு சம்பாதிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அப்லிஃப்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு தரப்பு வாதம் என்னன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வயசை வந்து 21 ஆக்கிறது வந்து ஆக்கினா மட்டும் பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் கிடச்சிரும் அப்படின்றத வந்து அப்படின்றது உண்மை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வயசு 18ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஏற்கனவே 18 வயசில் தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, அதையே ஃபாலோ பண்ணாமல் நம்ம நாட்டில் எக்கச்சக்கமான பேர் வந்து சைல்டு மேரேஜ் பண்ணுறது வந்து
இருக்குது. சைல்ட் மேரேஜோட பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் குறைஞ்சி போனாலுமே சைல்ட் மேரேஜ் இன்னமும் இந்தியாவில் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் சைல்ட் மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ சைல்ட் மேரேஜ் வந்து 18 வயசுன்னு ரூல் இருக்கிறப்பயே சைல்ட் மேரேஜ் வந்து எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணலாம், எப்படி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்கீமெல்லாம் போட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 21 வயசுன்னு ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆயிரும்னா 21 வயசு வரைக்கும் ஒரு பொன் குழந்தைய நான் வீட்டில் வச்சுக்கணுமா? அவள் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து எந்த ஒரு அவளால் எனக்கு பெருசாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, லாபமும் இல்லை, நான் எதுக்கு 21 வயசு வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி 19 வயசில் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து சமூகம் வந்து எடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிகாஸ் பெண்கள் வந்து சம்பாதிக்கிறது, பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது, என்ன செஞ்சாலுமே நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி எண்ணம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அது இன்னும் படிக்க வச்சு இன்னும் வேலைக்கு போனாலுமே புருஷன் வீட்டுக்கு போய் புருஷன் வீட்டுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பரவாயில்ல, நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னா 21 வயசு வரைக்கும் வச்சுருந்து என்ன பண்ணுவோம், எப்படியாச்சும் நம்ம 21 வயசுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அன்லாஃபுல் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனாலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அது வந்து சரிப்பட்டு வராது. 21 நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட்டுப்பா, கரெக்டு. ஆனால் அதுக்காக அதை தாண்டி இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. எது இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம சமூகத்தில் டீப் ரூட்டட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது. அதாவது ரொம்ப ஆழமாக ஒரு ஜெண்டர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜெண்டர், இன்னொரு ஜெண்டர் வந்து ஆளக்கூடிய ஜெண்டராக வந்து பிரிச்சிருக்கு நம்ம சமூகம். பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே அப்படின்ற ஒரு பரவலான ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா பெண்களே தானாக அவங்களுக்கு என்ன வேணும், என்ன படிக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், இதெல்லாம் அவங்களுடைய ஒப்பீனியனாக அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ண ஆரம்பித்து இதெல்லாம் தானாக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தில் நம்ம வந்து எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ரிக்ரெசிவ் சோஷியல் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்ரெசிவ் சோஷியல் நார்ம்ஸ்ன்னு நம்ம சொன்னோன்னா நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சம்பிரதாயங்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கியதாக இருக்கும், அது வந்து அந்தளவுக்கு ப்ராக்ரெசிவாக இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா விமனை வந்து நிறைய இடத்துல பாதிக்கக்கூடிய சோஷியல் நார்ம்ஸாக இருக்கும். நிறைய இடத்துல பெண்கள் தான் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட கரியரை விடுறது, அவங்களோட எஜுகேஷனை பாதியில் நிறுத்துறது, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு சில கட்டமைப்புக்குள்ளே அமைஞ்சிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய சோஷியல் நார்ம்ஸ் நம்ம சொசைட்டியில் இருக்குது, அதுலேயும் நம்ம அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க. மூணாவது பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி அப்படின்றாங்க. ஸோ என்ன ஆகும்னா இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க, அதில் வந்து பெண் வந்து ஆணை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்கன்னா அந்த பெண் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க ரொம்ப அரகண்ட், அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, அவங்க வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த பெண் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும். அப்புறப்பா புருஷனை விட அதிகமாக சம்பாதிக்கிற அப்படி என்ன ஆகும்னா அந்த பையனுக்குமே அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவன் ஒரு நல்ல ஜாபில் தான் இருப்பான், நல்ல ஒர்க் பண்ணிருப்பான், எஃபர்ட் போட்டிருப்பான் ஃபேமிலிக்கு, பட் ஆனால் என்ன ஆகுனா அந்த பையனுக்கும் வந்து ரொம்ப கெட்ட பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்னப்பா அவன் பொண்டாட்டி உன்னோட அதிகமாக சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனப்பான்மையோடய எல்லாருமே அந்த பையனையும் ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அந்த பொண்ணையும் வந்து மட்டை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெண்களும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயாச்சும் ஈகோ கிளாஷ் ஆயிருமோ, நமக்கும் நம்ம புருஷனுக்கும் இல்லை நமக்கும் நம்ம மாமியாருக்கும் ஈகோ கிளாஷ் ஆயிரும், நம்ம காமிச்சிக்க வேண்டாம், நம்ம ரொம்ப அறிவாளி மாதிரியும் காமிச்சிக்க வேணாம், நம்ம ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரியும் காமிச்சிக்க வேணாம், நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம புருஷனுக்கு கீழே இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டால் குடும்பம் ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஃபினான் அதனாலேயும் என்ன ஆகும்னா பெண்கள் வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ இவ்வளோ படிச்சிருக்க, நீ பிஹெச்டி முடிச்சிட்ட, நீ டபுள் பிஹெச்டி முடிச்சிட்ட, உனக்கு எங்கே மாப்பிள்ளை கிடைக்கும், உன்னை விட அதிகமாக படிச்சிருக்க மாப்பிள்ளையை தான் நாங்கள் வந்து தேடணும், உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை தான் நாங்கள் தேடணும், அப்போ தான் உங்கள் திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கூட நினைக்கிறவங்க இருக்காங்க.
நம்ம இப்படி நினைக்க மாட்டாங்க. அதாவது வந்து அந்த பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள அமைஞ்சால் போதும், நாலேஜபிளாக இருக்காங்களா இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களா பார்க்கணும், பட் அவங்கள விட அதிகமாக தான் படிச்சிருக்கணும், அதிகமாக தான் சம்பாதிச்சிருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. அது ஏன் வருதுன்னா ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி இருக்குது. பெண்கள் வந்து அதிகமாக சம்பாதிச்சிட்டாலே அந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி வந்து நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஸோ இதைக்கு இதை உடைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கணும், கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லேக் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குவாலிட்டி எஜுகேஷன், 10th வரைக்கும் படிச்சிடுறாங்க, ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிடுறாங்க, அதுக்கப்புறமா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கான என்ன சொல்கிறது, அவங்களுக்கான பண உதவியாக இருக்கட்டும், இல்லை வெளியூருக்கு போய் படிக்க வைக்கிறதுக்கான வசதியாக இருக்கட்டும், அதெல்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா, ப்ராப்பரான எஜுகேஷன் அவங்களுக்கு போய் சேராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ப்ராப்பரான எஜுகேஷன் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க தானாக ஒரு வேலைக்கு போயிட போகிறாங்க. எல்லாருமே ஒரே லெவலில் எம்பவர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எம்பவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். ஏற்கனவே படிப்பு வேலை இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு விதத்தில் வந்து அவங்க வந்து எம்பவர்மெண்ட் சீக் பண்ணுவாங்க, ஈக்வாலிட்டி வேணும்னு சொல்லுவாங்க, இது அந்த மாதிரி அவங்களோட விருப்பங்கள்லாம் இருக்கும். படிக்கவே அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் பெண்கள் வந்து படிக்கிறதுக்காக போராடுவாங்க, அதுலேயும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக போராடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணோட்டத்துலேயுமே எம்பவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதிலெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதிலெல்லாம் நம்ம சொசைட்டியோட லேயர்ஸ்ன்னு இருக்கும்ல, ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த லேயர்ஸ்லலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா பெண்கள் தானாகவே வந்து அவங்களுடைய விருப்பங்களை சொல்லி எப்போ கல்யாணம் பண்ணுமோ பண்ணிப்பாங்க. நீங்கள் 21 வயசு வைக்கிறது மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி நம்ம கிராஸ் ரூட்டில் போய் இவ்வளோ வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 21 வயசு வச்சாலுமே எல்லாருமே படிக்க அனுப்பணும்னு அவசியம் இல்லையே. ஸ்கூல் வரைக்கும் கூட படிக்க வச்சுட்டு அப்புறம் படிப்பை நிறுத்திடலாம், கல்யாணம் வரைக்கும் நீ வீட்டில் இரு, இல்லை கல்யாணம் வரைக்கும் வந்து நீ ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்கில்ஸ் வளர்த்துக்காம கூட அந்த பெண்கள் வந்து அப்படியே 21 அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 21 மட்டும் வைக்காமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோன்னு இவங்க தரப்பு வாதம் இருக்குது. கவர்மெண்ட் தரப்பு வாதம் என்னென்னா, 21 இருந்துச்சுன்னா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க பெண்கள் வந்து ஏதோ அவங்க ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க அவங்கள இன்னும் மேலே படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு இதில் கவர்மெண்ட் தரப்பும் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே மோட்டிவ் என்னென்னா, இதனால் பெண்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல வாழ்க்கை அமையணும், பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல எஜுகேஷன் அமையணும், பெண்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கப்போ அவங்க திருமணம் பண்ணிக்கணும், ரொம்ப சின்ன வயசுலேயே ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுடைய பாடி ஹெல்த்தை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கூடாதுன்ற மாதிரி எல்லா நல்லெண்ணங்களும் இருக்குது. 21 ஆக்குறதுலேயும் சரி, அதுக்கப்புறம் என்ஜிஓஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் ரூட்டில் போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறதுலேயும் சரி, ரெண்டுத்துலேயும் காமன் மோட்டிவ் தான் இருக்குது. மோட்டிவ் என்னென்னா, அந்த எண்ட் ஆஃப் த டே பெண்கள் வந்து படித்து திருமணம் ஒரு வயதுக்கு மேலே செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணுன்றது தான். அவங்களுக்கு எப்போ விருப்பமோ அவங்க திருமணம் செஞ்சு பண்ணிக்கணும் தான். எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. திருமணத்துக்கு பெண்கள் ஃபோர்ஸ் பண்ணப்படுறதுனால தான் கவர்மெண்ட் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரி வந்து வயசெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, பெண்களை வந்து இன்னும் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் இருக்குது, இன்னும் படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 21 கொண்டு வந்தது நல்லது. மற்றவர்கள் சொல்லும் கருத்தையும் ஏற்றுக்கிட்டு கிராஸ் ரூட்ஸ்லேயும் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்பி இந்த எபிசோடை முடிச்சுப்போம்.